वेलकम टू शाम्स कुकिंग इनकी कोली मिलगु वरुवल एप्डी सेरुदन पाक पोरोम अदुक्कु मुन्नाडी इंगा चैनला पुदुसा पाक्करींगना सब्सक्राइब पण्णिरुंगा कूडवे वर नोटिफिकेशन बेलियुम क्लिक पण्णिरुंगा वीडियोवा फुल्ला स्किप पण्णामा पारुंगा इदुक्कु ना ओरु हाफ केजी चिकन एडुत्तिरुक्केन अदुक्कु ओरु पेरिय वेंगायत्तै पोळिया कट पण्णि एडुत्तु वच्चिरुक्केन ஒரு கேப்சிகம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து பொடி பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் தூள், ஒரு குத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி வில்லப்பூடு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். முதல்ல நம்ம மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். மிளகு கொஞ்சம் பொரிஞ்சதும் சோம்பையும் சீரகத்தையும் சேர்த்து லேசாக வறுபட்டதும் எடுத்து அரைச்சிடலாம். இப்போ அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவை நீங்கள் எண்ணெயிலே ஆட் பண்ணுறதுனால வாசம் இன்னமும் கமகமன்னு வரும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். இதோட ராஸ்மல் போனதுக்கப்புறமா நான் சிக்கன் கழுவி மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அப்படியே சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதோட ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இப்போ இதில் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஆட் பண்ணாமையே எவ்வளோ கோழியிலேயே தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கேப்சிகம் சீக்கிரமே வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடி பண்ண பொடியை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர நோட்டிஃபிகேஷன் வெளியும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.